ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் மேலே கவனம் வச்சு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ண மறந்துட்டவங்க ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணு மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி டேட்டு 29/3/2023, இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ரிட்டிக்கலான கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து ட்ரெண்டு நெகட்டிவில் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நமக்கு நிஃப்டி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனும் ஆயிருக்கு, ஆனால் சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்கலை. அகைன் வந்து உள்ள ட்ரெண்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு நிற்க உள்ளோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே அப்பர் சைடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, டார்கெட்டுக்கான டிஸ்டன்ஸ். அதாவது இது மேலே க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே போச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையெல்லாம் கட் ஆகிட்டு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், 17,000 கிட்டத்தட்ட. வெறும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் தான் உங்களுக்கு கிட்ட ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா மேலேருந்து ட்ரெண்ட்லேருந்து கனெக்ட் ஆகிடுது, உங்களுக்கு அப்பர் சைடு ஸ்பேஸு கம்மி இருக்குது. சரி, ப்ரைஸ் இங்கேருந்து கீழே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த லோ கட் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து கீழே வரும் ஓகேங்களா. அதாவது 16,910 வந்து கட் பண்ணுறதுக்காக கீழே வரும். இன்றைக்கி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் எந்த பக்கம் போனால் என்ன பண்ணலாம், டக்குனு இங்கேருந்து பையும் பண்ண முடியாது, மேலே இமீடியட் ரேஷன்ஸு, கீழே சேலும் பண்ண முடியாது. கீழே வந்து பாட்டமில் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிவிட்டு இருந்தால் டிசிஷன் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாமா, இல்லை கட் பண்ணிவிட்டு லோ எல்லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வரலாமா, அப்படி தான் டிசைட் பண்ணும் ஓகேங்களா. அதாவது காரணம் என்ன அப்படின்னா, பெரிய டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவோ பிரேக் அவுட் ஆகிட்டோ இல்லை பிரேக் டவுன் ஆகிட்டு போனால் நம்ம வந்து ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துடலாம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடுறேங்க. ஸோ இந்த சப்போர்ட் லெவலை கட் பண்ணிவிட்டு எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அதே மாதிரி ப்ரைஸோட ரேஞ்சும் இருக்குது ஒரு, அதாவது உங்களுக்கு இருங்க இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இக்கே இதில் கட் பண்ணி சேல் பண்ணிவிட்டு கீழே வர முடியாது, பை பண்ணிவிட்டு மேலேவும் போக முடியாது. ஸோ என்ன தான் பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இமீடியட் பிரேக் அவுட் கிடைச்சா டார்கெட்டு ரொம்ப லென்த்தாக பார்க்கக்கூடாது, சீக்கிரம் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்தணும். அதாவது உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோவை இன்றைக்கி 1:1 அந்த மாதிரி வச்சு இன்றைக்கி பண்ணிக்கங்க. 1:2 பெரிய லெவல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி சைஸை ரொம்பவும் கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ 4 லாட் போட்டு பண்ணிங்கன்னா 1 லாட்டில் பண்ணுங்கள். அதாவது ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது. மேபி நேற்று நிறைய பேருடைய எஸ்எல்லும் ஹிட் ஆகிருக்கும். ரீசன் என்னென்னா, பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி இது நிஃப்டியில் ஆக்சுவலாக சூப்பராக வந்து ஃபால் டவுன் ஃபால் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் சைட் வேஸ் மூமெண்டம் கொடுத்துருச்சு நேற்று ஓகேங்களா. அதுலேயும் ப்ராஃபிட் பண்ணவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் நார்மலாக ப்ராஃபிட் பண்ணுறதோட நேற்று வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா ட்ரெண்டிங் இல்லை, ட்ரெண்டி இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், என்ட்ரி எக்ஸிட் ஈஸியாக வந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். ட்ரெண்டி இல்லாத டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்துங்க, மேலே வந்து ஒரு 50-60 பாயிண்ட் மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 17,010-17,020 வரலும் ப்ரைஸ் மேலே போகலாம். என் ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேயே வந்துச்சு அது ஓகே. மேலே வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ஏரியா உங்களால் கேட்ச் பண்ண முடிஞ்சால் பையன் செல் பண்ணுங்கள். இல்லை சார், பையன்ஸ் அந்தளவுக்கு ரிஸ்க்லாம் எடுக்கிறாங்க விரும்பலை அப்படின்றவங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள். எப்போனா 17,020 வரட்டும், அதுக்கப்புறம் செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது அக்ரெசிவாக இல்லாமல் பொறுமையான ட்ரேட் பண்ண சார், எனக்கு நல்ல இடம் பர்ஃபெக்டான இடம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா 17,020 வந்தால் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். பையிங் வந்து ரிஸ்க்கு தான் என்ன பொறுத்தவரைக்கும். பையிங் இந்த ட்ரெண்ட்லைன் கரெக்டான பை பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். நீங்கள் வெயிட் பண்ணி 17,020 சேல் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. இன்கேஸ் மார்க்கெட் நெகட்டிவில் வருது, ஃபால் ஆகிட்டு வருது அப்படின்னா இமீடியட் இங்கே சேல் பண்ணாதீங்க. எனக்கு கீழே சப்போர்ட் ஏரியா இருக்குது, இங்கே சப்போர்ட் எடுப்பாங்களா இல்லை இந்த லெவல் கட் பண்ணி கீழே வருவாங்களா வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, 16,900 கீழே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சேலிங்க்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். க்ளோஸ் வைக்கணும், நல்ல ஞாபகம் இருக்குங்க, க்ளோஸ் வைக்கட்டும். ஏன்னா க்ளோஸ் வச்சுட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் ஃபால் ஆனால் அவங்களோட டிஸ்டன்ஸ் அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கேட்ச் பண்ணாங்க. கீழே பேக் டு பேக் சப்போர்ட் ஏரியா இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் ஓகே. இது வந்து நிஃப்டி 50 வியூ. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா,
பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக ரேஞ்சில் இருக்குது பாயிண்ட்ஸ், அது ஃபுல் ரேஞ்சு தான் ஆக்சுவலாக. அது கொஞ்சம் இங்கே பாருங்கள், இன்னும் இல்லை பின்னாடி பேக் டு எடுத்துட்டு போயிடுறேன். ட்ரெண்ட் லைன்னு இங்கே ட்ரா பண்ண அப்படின்னு வச்சிங்களேன், இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு நமக்கு என்ன ஒன்று அங்கேருந்து லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வரணும், இல்லை ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே போகணும். மேலே போன பாடம் இல்லை, கீழே போன பாடம் இல்லை, அது என்னென்னா ஃபுல் இந்த ரேஞ்சிலே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலே நம்மளால் சரியாக கணிக்க முடியல. இப்போ இன்கேஸ் இதே நமக்கு இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஹை டார்கெட் தான் இந்த தூரத்தை எதிர்பார்க்கலாம். எது இங்கேருந்து எடுத்து வச்சா சரிப்பா, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, ரைட் டெஸ்ட் அடிச்சிச்சு, அகைன் வந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துச்சுனாலும் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த லெவலில் எதிர்பார்க்கலாம். ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் இந்த ஜோனில் இருக்கிறதுனால ரொம்பவும் கஷ்டம். புதுசாக பிகைனஸ் வந்து இந்த மாதிரி ஜோனில் மாட்டிக்கிட்டு தவிக்காதீங்க. இது வந்து ஜாக்பாட் வந்தால் போச்சு, இல்லைனா இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து இப்போ பேங்க் விட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். மேலே வந்து போயிடுச்சு பையும் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே பேக் டு பேக் இதோ இருக்கு பாருங்கள் ரீசன்ஸ். நீங்கள் நினச்சிக்கலாம் மேலே இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சு பை பண்ணிக்கலாம் அப்படின்னு. பை பண்ணிங்கன்னா பேக் டு பேக் அங்கேயே ரீசன்ஸ் இருக்குப்பாங்க, 39,770 கிட்ட ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குது, ஞாபகம் இருக்கட்டும். 39,770 39,770க்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேயே நம்ம ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு பை பண்ணலாம், ப்ரீவியஸ் ஹை கட் பண்ணணும் பை பண்ணலாம் அப்படின்னு பை பண்ணிட போகிறீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வேணுமா தான் சேல்ஸ் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கிடைச்சா பாருங்கள். 39,500க்கு பிலோ சேல்ஸ் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா சேல் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ஹை எங்கவோ அந்த ஹையஸ்ட் ஸ்டாப்லாஸ் போட்டு, அதாவது இந்த மாதிரி லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு திரும்பிச்சு அப்படின்னா, ஏன்னா ப்ரைஸ் ஜோனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், திரும்ப உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கும், 39,400 ஃபஸ்ட் லெவலாக இருக்கும், 39,300 வந்து செகண்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஃபண்ட்ஸ், இது நான் சொல்கிறது புரிஞ்சுங்க, இது நார்மல் டே மாதிரி கிடையாது. இந்த ஜோனில் ப்ரைஸ் இருக்க வரலாம், நீங்கள் குட்டி குட்டி டார்கெட் தான் எதிர்பார்க்க முடியும், ஸ்மால் சைஸ் லாட் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வந்துட்டோம், 39,800 அந்த மாதிரி மேலே அப்பர் சைடு மூமெண்டம் காமிக்கிட்டோம், அப்போ வந்து நம்ம பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப குறி, ஏன்னா ரொம்ப குறுகி போச்சு அது, வேறு எதுவும் இல்லை. ஓகே சரி, இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய வியூ. இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஹோல்டெலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதுல ஓவர் நைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுனால, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பணத்தை வந்து போட்டு கெடுத்துக்காதீங்க. அதோட யார்கிட்டயாவது போய் கிளாஸ் ஆகுது கற்றுக்கலாம். நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸுங்க லட்சக்கணக்கில் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க, ஒரு சம் பே டியூஷன் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. என்னுடைய சஜஷன் தான், அப்புறம் உங்களுடைய விருப்பம் அது, நான் என்னோடய சஜஷன் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோதான். ஃபின்நிஃப்டி இன்னும் மோசம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபின்நிஃப்டியில் இன்னும் ரொம்ப மோசம். கீழவும் போக மாட்டேந்து, மேலேயும் போக மாட்டேந்து, இதில் ட்ரெண்டியே இல்லை, கிடையாது இல்லை. இதில் என்னத்தை வியூ சொல்கிறது இல்லை நம்ம. ஓகே 17,720 கிட்ட ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். 17,720 கிட்ட செல்லிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே கட் ஆகி பை பண்ணுவாங்க, மேலே போவோம். ஸோ இங்கே இந்த ரிவர்சல் ஆச்சுன்னா நீங்கள் செல்லிங்க்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா சும்மா வெயிட் பண்ணுங்கள். பையிங்லாம் கிடையாது, பையிங் பற்றி இன்றைக்கி எதுவும் கிடையாது. ஏன்னா பேக் டு இன்னும் எந்த ஹையும் கட் பண்ணவே இல்லை, அவங்க வெறும் லோ லோ தான் கட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. லோ லோ நிறைய கட் ஆகிட்டு வந்துருக்குது, ஆனால் ஒரு பை கூட ஹை கட் பண்ணவே இல்லைன்னு அவங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பை கட் பண்ணால் கூட இம்மிடியட் பையும் கிடையாது உங்களுக்கு, இன்னும் அவங்க மேலே கட் பண்ணிட்டு அங்கேருந்து லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லோ 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 எல்லோ ஃபார்மேஷனாக என்ன ஆகி தான் லோ எல்லோ, இது பாருங்கள் இது லோ எல்லோ. நிறைய பேர் லோ எல்லோ ஃபார்மேஷனாக என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. லோ எல்லோன்னு சொல்லி ஒரு லோ கிரியேட் பண்ணி அகைன் அந்த லோவை கட் பண்ணுறது லோ எல்லோ. ஓகே அந்த மாதிரி இங்கே லோயர் லோ ஃபார்மேஷன் வச்சுன்னா செல்லிங் பைக்கான வேலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஆ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வெபினார் நிறைய டீட்டெயில்ஸ் தான் கேட்குறேன், லிங்கில் கொடுத்துருக்கும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். வெபினார் எப்படி இருக்கும், நீங்கள் டேரெக்டாக வந்து கேட்டால் கிளாஸ் அட்டன் பண்ண அவசியமே கிடையாது, எல்லாம் ரெக்கார்டாக தான் வரும். டவுட்ஸ் என்ன வந்ததுன்னா மட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம், 1-to-1 செஷன் இருக்கிறதுனால நீங்கள் அந்த டவுட்டு அந்த வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வெபினார் எப்படி சார் இருக்கும், கிளாஸ் எப்படி இருக்கும் கேட்டிருக்கீங்க, ஸ்டார்ட் ஆகும் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்குறீங்க, ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.